வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் காப்பா. மீண்டும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு மூன்று பதிவுகளிலே ராகுகேது பெயர்ச்சி மற்றும் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து வரோம். அதுலேயும் ஒரு புதுமையாக என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக ராசி பலனுடைய நீங்கள் புக்கை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ராசி பலனுடைய உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருப்பதை உங்களுடைய ஜனன ராசின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராசியின் அடிப்படையில் பலன் சொல்கிறது. அதுக்கடுத்து உங்களுடைய லக்னம், ஜனன லக்னம், ஜென்ம லக்னம்னு சொல்லுவாங்க, அதுக்குனுடைய அடிப்படையில் பலன் சொல்கிறது. அப்போ ராசிக்கும், ராசினா சந்திரன் இருக்க வீட்டுக்கும் லக்னம் விழுந்த வீட்டு ராசிக்கும் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் வந்து இதுவரை நடைமுறையில் இருக்குது. அது வந்து பொதுவாக ஒத்துப்போகாது. உங்கள் தெருவிலே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசியிலே 4 பேர் இருப்பான், உங்கள் லக்னத்தில் 7 பேர் இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. உங்களை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம், உங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய வாழ்க்கை சூழல், உங்களுடைய வாழ்க்கை சூழல் எல்லாமே டிஃபராக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த 4 பேரோடையும் இந்த 7 பேரோடையும் சேர்ந்து பொதுவாக ஒரு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆசைக்கு வேணால் கேட்டுக்கலாம். வருஷம் வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தடவையும் புக்கை வாங்கி டிவியில் உட்காந்து வீடியோலாம் பார்த்து நீங்கள் பலன்களை கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அதுபடி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறது இல்லை. இதுதான் யதார்த்தம். ஒவ்வொரு முறையும் நம்மளும் தவறாமல் கேட்குறோம், இந்த தடவையாச்சும் அது பழிச்சிருமா அப்படின்னு. இதுவரை பழித்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதில் குத்து மதிப்பாக அடிச்சு விடுவாங்க. அது சிலருக்கு வந்து பொருந்தி போயிடும். அப்படின்றதுக்காக மட்டும் அந்த ராசி பலன் சரியா அப்படின்னா சரியில்லை. அது வந்து சும்மா போட்டு விடுறது. ஒரு 4 வார்த்தை சொல்கிறப்போ 1 வார்த்தை உருப்புறாதா, அது மாதிரி தான் அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டே கேட்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு 10 நல்ல வார்த்தை சொல்லு அப்படின்னா நல்லா இருப்ப, அடுத்த வருஷம் நல்லா இருவ, கடன் கப்பு இருக்காது, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும், நல்லா படிக்கும் உன் பிள்ளை, உனக்கு நல்ல ஒரு தொழில் கிடச்சிடும், உன் பொண்டாட்டி அமைதியாக இருக்கும், சொன்ன முடி கேட்கும் இப்படின்னு அவர் 10 வார்த்தை சொன்னார். 2 வார்த்தை நடந்துடும். அதுக்கு அவர் ஜோசியம் படிக்க தேவையில்லை. இது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ராசி பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் மாற்றமாக உங்கள் ஜாதகத்திற்கு தனித்துவமாக பலன் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரே வீடியோவில் எல்லாத்துக்கும் காமனாக போட முடியும்னா, அது முடியும் கண்டிப்பாக. எப்படி முடியும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7 கிரகநிலைகள், 7 கிரகங்களும் எந்த ராசியில் இருக்குது, என்ன தொடர்பில் இருக்குதுன்றலாம் வச்சு 7க்குமே நான் வந்து தனித்தனியான பலன்கள் சொல்கிறேன். அந்த பலன்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வரக்கூடிய 2 வருடங்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த 7 பலன்களையும் ஒன்று கூட்டி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில் பகுதி 1 இப்போ நம்ம சூரியன் இருக்கிற ராசியை மட்டும் பேசியிருக்கோம். அடுத்து வந்து ஒவ்வொரு கிரகமாக பேசுவோம். நம்ம பார்த்த பகுதி 1 மேஷம், தனுசு, சிம்மம் இந்த ராசிகளுக்கு சூரியன் இருந்தால், இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அதனுடைய பலன் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்த 2 பாகத்தில் மிதுனம், கும்பம், துலாம் இந்த ராசிகளில் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்த்தோம். 3 பகுதியில் ரிஷபம், மகரம், கன்னி இந்த ராசிகள் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிகள் கடகம், மீனம், விருச்சகம். அதாவது கடகம், மீனம், விருச்சகம் இந்த 3 வீடுகளிலும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் இல்லை. நீங்கள் வந்து எடுத்தோடனே கடகராசிக்கும் மீனராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இருந்தால் பலன் சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் கடகராசியில் சூரியன் இருந்தால், மீனராசியில் சூரியன் இருந்தால், விருச்சக ராசியில் சூரியன் இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு. கடந்த 2.5-3 வருடங்களாக ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு தொழிலை தொடங்கிடலாம், ரொம்ப நாள் திட்டம், ஒரு தொழிலை தொடங்கிடலாம், இந்த வேலைக்கு போயிடலாம், இந்த வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் எடுத்துக்கலாம், இந்த நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் தட்டாத கதவு இல்லை, கேட்காத ஆள் இல்லைன்ற கதையாக தான் கேட்டுக்கிறீங்க. செய்ய முயற்சி இல்லை. ஆரம்பிச்சு நின்றுது. சிலது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நின்றுது. திட்டம் மட்டும்தான் போடுறீங்க, பேச்சு மட்டும்தான் பெத்த பேச்சாக இருக்குன்ற கதையாக தான் 2 வருஷமாக ஓடுது. எதை தொட்டாலும் வந்து அதில் ஒரு குறை, அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆக மாட்டேது இப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நடைமுறையில் இருக்கக்கூடிய தொழில் ஓடுனாலும் அதுலேருந்து மாறக்கூடிய, மாற வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம அடுத்து டெவலப் ஆனோட சிந்தனை இருக்குது. நீங்களே எல்லா சோர்ஸ்லையும் தேடுறீங்க. இல்லை என்ன தொழில் அமையணும்னு கூட நம்மளுக்கு இன்னும் ஐடியாவில், ஆனால் நம்ம சொந்த தொழிலாக பண்ணணும், இல்லை வேற வேலை மாறணும், எந்த வேலைக்கு போகிறதுன்ற ஐடியாவில் இதை விட்டுட்டு போகிறதுக்கு பயம்.
அதே நேரம் புதுசு செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்துக்கிட்டு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக நீங்களும் என்னென்னமோலாம் ரூட் எடுத்து பார்க்குறீங்க, எந்த ரூட்லேயும் வண்டி போக மாட்டேதுன்ற கதையா அப்படியே நிற்கிது வண்டி, பிரேக் டவுன் ஆகி நின்ன மாதிரி. அப்போ இப்போ வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேருந்து வச்சுக்கோங்க, டிசம்பருக்கு அடுத்தே உங்களுடைய தொழில் பணி நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள் நிறைய மாற்றங்கள் அடைய போகுது. அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருடம் நிற்காமல் ஓட போகிறீங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் தொட்டதெல்லாம் அடுத்தடுத்து டெவலப் ஆக போகுது. இத்தனை நாள் நீங்கள் தட்டி தட்டி திறக்காத கதவு, எட்டி எட்டி உதச்சி திறக்காத கதவுகள் இப்போ தன்னால் திறந்துருக்க போது உங்களுக்கு வழிவிட போகுது. எதில் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் பணி சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் சார், கிடைக்கவே மாட்டேது. இப்போ கிடைச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வரக்கூடிய 2 வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு, எல்லாமே கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பாக இந்த திருமணமான தம்பதிகள் குழந்தை பிறப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு, நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த வயசில் இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் இயங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ அதுக்கான வாய்ப்புகள் காலங்கள் கிடைக்குது. இருந்தாலும் இதில் ஒரு சின்ன சிக்கலையும் கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன மருத்துவம், மருந்து சாப்பிட்றது மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு மருத்துவம் கொஞ்சம் இழுத்தடிச்சு செய்யும். நீங்கள் செய்கிற தொழிலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டு 2021 ஜூன் ஜூலையில் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அக்டோபர் நவம்பர் வரைக்கும் அப்படியே டவுனில் இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து வாழ்க்கையை வெறுத்து விரக்தியாயிருவீங்க, நம்ம அந்த வேலையே இருந்திருக்கலாம் என்று சிந்தனை வரும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கவே தேவையில்லை. உங்களை அது அந்த இடத்துல குழப்பி திருப்பி அதில் ஒரு பாடத்தை கற்பித்து 2021 அக்டோபருக்கு மேலே அப்படியே திருப்பி தூக்கிட்டு போய் நல்லா ஒரு 2 வருஷம் செம கையில் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இப்போ வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாற்றம் மெதுவாக போய் 2021 பாதியில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி 2021 முக்கால்வாசிக்கு மேலே அதாவே சரி பண்ணிக்கிட்டு சூப்பராக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ஒரு 2 வருடங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறமை மேலே உங்களுக்கு கொஞ்சம் விரக்தி வரும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு எரிச்சல் வந்து சில விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களும் இருக்குன்றதுனால அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. இந்த இடத்துல இதெல்லாம் செய்கிறதுனால தான் உங்களுக்கு தொழில் மேலே நிறைய ஒரு அனுபவம் கிடைக்க போகுது. இந்த காலம் உங்களுக்கு தொழிலில், உங்களுடைய நிர்வாகத்தில், உங்களுடைய ஆளுமையில் ஒரு நல்ல சிறந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. இதில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 வருஷம் என்ன ஆக போகுது அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே ஜாத பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே பலன். அப்போ இந்த வரக்கூடிய ஒரு 1.5 வருஷம் என்ன ஆக போகுது அப்படின்னா, உங்களுடைய மகன் தொடர்பான குழப்பங்களும் உங்களுக்கு வரப்போகுது. அவரை பற்றிய பயங்களும் குழப்பங்களும் கன்ஃபியூஸுகளும் அவரோட கருத்து வேறுபாடுகளும் அவர் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதும் அவர் கூட அவரு அவரோட நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, அவர் வெறுப்பெல்லாம் வராது. அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்து விட்டாச்சு, இனிமேல் பேசவே கூடாதுன்ற ஒரு முடிவை நீங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்தில் எடுத்துகிட்டு மெதுவாக அப்படியே கலந்துக்குவீங்க. அவரோட கொஞ்சம் தூரத்தை மெயின்டைன் பண்ணுவீங்க, ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவர்கிட்ட பெருசாக ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் வெறுப்பு சிந்தனை உருவாகிட்டு அப்படியே பட்டும்படாமல் வாழணும் அவங்களோடன்ற ஒரு சிந்தனைக்கு வருவீங்க. அதெல்லாம் அது மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறதுனால இதை வந்து நீங்கள் பெருசாக வெறுப்பை கட்டிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து திருப்பி 1.5 வருஷத்தில் திருப்பி மாறி அது நல்ல ஒரு அந்யூன்யத்தை கொடுக்க போகிறதுனால இப்பயே நீங்கள் வெறுப்பாக்கி அதை பிரிவை நிரந்தரமாக்காமல் கொஞ்சம் பேசி புரிய வச்சுட்டு கொஞ்சம் சமாளிச்சுங்க. ஏன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஆள் அவங்க இல்லை. இப்போ வரக்கூடிய 1.5 வருஷத்தில் நீங்கள் தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஆள், உங்களுக்கு தான் புரிதல் குறைபாடாகும். யார் விஷயத்துலன்னா மகன் விஷயத்தில், அதுக்கடுத்து மிக முக்கியமாக தந்தை விஷயத்தில். உங்கள் தந்தையோட ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இத்தனை நாள் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றங்களாக வரும், பிரச்சனை அதிகமாக வரும். அதே மாதிரி இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்தவங்க தந்தைன்ற ஒரு அவருடைய தொழில், அவருடைய நடவடிக்கை, அவருடைய இயக்கங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே டப்புன்னு பிரேக் போட்ட மாதிரி நிற்கும். கொஞ்சம் எதை தொட்டாலுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிப்பார். அதே நேரம் உங்களோடையும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவர் வந்து எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்குவார். பார்க்குறவங்கள்ட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு விரோதத்தன்மையை வளர்த்துக்கிட்டே இருப்பார். எல்லா பேத்து மேலேயும் ஒரு எரிச்சலை கொடுத்து அவராகவே கடைசியில் எரிச்சல் ஆகிட்டு எல்லாத்துலேருந்து ஒதுங்கி நின்று பெரிய நான் எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு நிம்மதி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையை உருவாக்கிக்குவார். அதனால் அவர் மேலே கொஞ்சம் அனுசரணையாகவும் கொஞ்சம் பாசமாகவும் கொஞ்சம் இருந்தேன். ஆனால் ரொம்ப நெருங்கி போகாதீங்க, சண்டை வரும்.
அதனால் இந்த வரக்கூடிய இந்த 2-3 வருடங்களில் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. அதே நேரம் அதில் சிறு சிறு தடைகள் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் இழுத்து தான் செய்யும். அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாமே வந்து எடுத்த உடனே 17வது கேள்வி வந்துடும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. முதல் கேள்வியிலேருந்து போகும். உங்களுக்கு அந்த கேள்விகள் கேட்குறதுக்கு இடையில விளம்பர இடைவேளை வர மாதிரி அப்பப்போ கேப் விட்டு நடக்கும் நிறைய விஷயங்கள்ன்றதுனால மெதுவாக போகும். ஆனால் நல்லா ஸ்திரமாக நீங்கள் போகலாம் அப்படின்றதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை 2 வருடங்கள் வரக்கூடிய 2 வருடங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் குழந்தை பேறு அது போன்ற நல்ல விஷயங்களிலும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது. அதில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வந்து விடுவீர்கள். உங்களுடைய மகன் மற்றும் தந்தை உறவுகளில் சிறு விரிசல்கள் உண்டாகும். அவர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த கருத்து வேறுபாடுகளுக்கான காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய புரிதல் குறைபாடு தான் அப்படின்றத சரி பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு நீங்கள் வந்து உங்களுடைய புரிதல் குறைபாடுலாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப நெருங்கி போய் சிரிக்கலாம் முடியாது அவங்களால. ஏன்னா காலம் விடாது. ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். நீங்கள் புதுசாக ஏதாச்சும் செஞ்சோம்னா ஜாதகம் மாறிடலாம் மாறிடாது. இங்கே பரிகாரங்கிறதே வந்து இந்த வேலை தான். அது கண்டிப்பாக நடக்காது. உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு கற்றுக்குங்க. இப்போ வரக்கூடிய காலங்களில் அப்பாவோடையும் மகனோடையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பையன் என்ன செய்வார், கொஞ்சம் படிப்பில் நல்லா படிச்சுக்கிறந்த பையன் திடீர்னு படிப்பெல்லாம் குறைஞ்சிரும். ஊதாரித்தனமாக சுற்றி வருவார். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டார். நம்மளுக்கு ரொம்ப எரிச்சலாக கிடக்கும். என்னடா நம்ம உள்ள இப்படி ஆயிட்டானே, நல்லா வருவான்னு நினச்சமேடா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் வரும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, ஒரு தற்காலிகமான குழப்பம். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து திருப்பி என்ன பண்ணிடுவாங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகிடுவாங்க. இப்போ 1 வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா சூழல்கள் அப்படி காட்டுது, சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து சூப்பராக செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம். நாம் அடுத்த காணொளியிலே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன் வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றத பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வீடியோ திருப்பி திருப்பி வேறு அடுத்தடுத்த வீடியோக்குள் போடுறப்போ உங்களுக்கு வந்து தகவல்கள் வரும். உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை விரும்பிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் ஷேரட்டும். ஒன்றுக்கு முன்னாலலாம் ஷேர் பண்ணுறோம். நம்ம ஒரு எல்லா ஒரு உதவுற தன்மையில் தானே போடுறேன் அந்த பதிவை. ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் இப்போ ஷேரட்டும். தொடர்ந்து பேசுவோம். என்றும் உங்கள் அன்புடன் ராஜநாடி ஜோதிடன் காப்பா.